Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. So, the universe and solar system oda part 2 pakaporum. So, part 1 paakadhavanga part 1 paathittu vaanga. So, adhula vandu solar system eppadi uruvaachu, adukapra sun and other planets adoda important points fullum kuduthirupen exam point of view la. So, adukapra part 2 idhula paakaporum. So, matha celestial objects pathi paakaporum. So, first planets la paathaachu. அதுக்கப்புறம் த ட்வார்ஃப் பிளானட்ஸ். ட்வார்ஃப் பிளானட்ஸ் ஆர் ஸ்மால் செலஸ்டியல் பாடிஸ் ஃபவுண்ட் பியாண்ட் த பிளானட் நெப்டியூன். ஸோ நெப்டியூனுக்கு அடுத்து சின்ன சின்ன செலஸ்டியல் பாடிஸ் இருக்குது, அதுதான் வந்து ட்வார்ஃப் பிளானட் அப்படின்னு அழைக்கப்படுது. தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட் அண்ட் டார்க், ரொம்ப கோல்டாக டார்க்காக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தென் அதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஸ்பெரிக்கல் ஷேப்னால ரவுண்டாக தான் இருக்கும், பட் பிளானட்ஸ் மாதிரி அதோட தன்னோட ஒரிஜினல் ஆர்பிட்ல சுத்தாது, ஓகேங்களா? ஸோ மற்ற பிளானட்ஸோட ஆர்பிட்குள்ளேயும் உள்ளே போய் மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால தான் இதை ட்வார்ஃப் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து த ஃபைவ் ட்வார்ஃப் பிளானட்ஸ் ஆஃப் த சோலார் சிஸ்டம் ஆர் ப்ளூட்டோ, சிரிஸ், எரிஸ், மேக்மேக் அண்டு ஹமே. ஸோ இந்த அஞ்சும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த ஃபைவ் ட்வார்ஃப் பிளானட்ல ப்ளூட்டோ இருக்குது, 9 பிளானட்டாக இருந்த கடைசியாக இருந்த ப்ளூட்டோ வந்து ட்வார்ஃப் பிளானட் அப்படின்னு 2007 அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செரிஸ், எரிஸ், மேக்மேக் அண்டு ஹமே, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்வார்ஃப் பிளானட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து த மூன், எர்த் சேட்டலைட். சேட்டலைட் ஆர் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் விச் ரிவால்வ் அரவுண்ட் த பிளானட்ஸ். ஸோ பிளானட்ஸை சுற்றி வரக்கூடிய செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸுக்கு பேர் வந்து மூன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ எர்த்துக்கு ஒரே ஒரு மூன் தான் இருக்குது, ஸோ அதுதான் நம்மளோட நிலா அப்படின்னு சொல்லக்கூடிய மூன். அடுத்து இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த எர்த் ஒன்ஸ் இன் எவ்ரி 27 டேஸ் அண்ட் 8 hours, அதாவது தன் பூமியை சுற்றி வர்றதுக்கு, நிலா வந்து பூமியை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 27 நாள் 8 மணி நேரம் எடுத்துக்குது, ஓகேங்களா? அதே சமயம் அது தன்னை தானே சுற்றிக்கிறதுக்கும், அதாவது அது ரொட்டேஷனுக்கும் ஒன் ரொட்டேஷனுக்கும் சேம் டைம் எடுத்துக்குது. அதனால தான் நிலாவோட ஒரு பக்கம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும், ஃபுல் சைடும் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதோட ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன், அதாவது தன்னைத்தானே சுற்றி கொள்ளுதல் அப்புறம் பூமியை சுற்றி வருதல், இதுக்கு ரெண்டுக்குமே வந்து சேம் டைம் எடுத்துக்கிறனால நம்ம ஒரே ஒரு பக்கத்தை தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அடுத்து இட் ஹேஸ் நோ அட்மாஸ்பியர். ஆப்வியஸாங்க, மூணுக்கு அட்மாஸ்பியர் கிடையாது. த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன் இஸ் கேரக்டரைஸ்டு பை கிரியேட்டர்ஸ் கிரியேட்டட் பை த இம்பேக்ட் ஆஃப் மீட்டியோர்ஸ். ஸோ மீட்டியோர்ஸ் விழுந்தங்காட்டிக்கு நிறைய மூனில் வந்து நிறைய கிரியேட்டர்ஸ், அதாவது குழிகளாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஓகேங்களா? நம்ம வந்து நிலாவோட பிக்சர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாவே கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட் ஷேப்பில் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து அதை குழிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதோட இம்பேக்ட் வந்து அதோட நிழல் வந்து விழுகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? கிரியேட்டர்ஸ் அப்படின்னா வந்து வேற ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய பள்ளம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பெரிய பள்ளம் மீட்டியோர்ஸ் விழுந்தங்காட்டி, எரிக்கற்கள் விழுந்தங்காட்டி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மூன் அண்ட் த எர்த் இஸ் அபவுட் 384,400 கிலோமீட்டர். ஸோ 384,400 கிலோமீட்டர் இருக்குதுங்க மூணுக்கும் எர்த்துக்குமான டிஸ்டன்ஸ். தென் மூன் வந்து சைஸ் வந்து பார்த்தோன்னா எர்த்தை கம்பேர் பண்ணுறப்போ 1/4 தான் இருக்கும். ஸோ எர்த்தை விட 4/4 தான் வந்து மூன் இருக்கும், ஓகே. அடுத்து மூனில் தான் வந்து உலகத்தில் இருந்து, அதாவது பூமியிலிருந்து மனிதன் போய் இறங்கி கால் வச்ச இடம் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்பேஸில் மூன் தான். அது வந்துட்டு வேறு எந்த ஒரு பிளானட்டுக்கோ இல்லை வேறு எந்த மூனுக்குமே நம்ம போனது கிடையாது, போய் கால் வச்சு நின்னது கிடையாது, ஓகேங்களா? ஸோ மூனுக்கு ஃபஸ்ட்டு போய் கால் வச்சு இறங்கினது யார்? நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து இஸ்ரோ வந்து மூனுக்கான ஒரு மிஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோட ஃபர்ஸ்ட் மிஷன் பேர் வந்து சந்திரயான் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. 2008 லான்ச் ஆச்சு, அதுக்கப்புறம் சந்திரயான் 2 வந்துருச்சு. 2019 சந்திரயான் 2 லான்ச் பண்ணாங்க, ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃபெயிலியர், ரெண்டாவது 50-50 வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ சந்திரயான் 1 டைரக்டர் வந்து மயில்சாமி அண்ணாதுரை, அடுத்து சந்திரயான் 2 டைரக்டர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து சிவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான். ஸோ இஸ்ரோவில் சந்திரயானுக்கு போகக்கூடிய மிஷனில் இருந்தவங்க யார் யார் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, அதான் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆர் ஸ்மால் சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ் தட் மூவ் அரவுண்ட் த சன்.
ஸோ சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒரு சும்மா சின்ன ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் லைக் நம்மளோட எர்த்து மாதிரியே அது ஆஸ்ட்ராய்ட்ஸும் சூரியனாக சுற்றி வந்துட்டுருக்கும் பட் ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம்னா இந்த மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும். ஸோ மார்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இன்னர் பிளானட்ஸ்குள்ளே வரக்கூடியது ஓகேங்களா. ஸோ மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ், இந்த மார்ஸ் வந்து கடைசியான இன்னர் பிளானட்ஸ். அதுக்கப்புறம் ஜூபிட்டர் வந்து அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அவுட்டர் பிளானட்ஸில் ஃபஸ்ட் இருக்கக்கூடியது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஓகேங்களா, ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த், இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பெல்ட் தான் வந்து இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் ரைட்டுங்களா. தே ஆர் டூ ஸ்மால் டு பி கால்ட் அஸ் பிளானட்ஸ். ரொம்ப குட்டியாக இருக்கங்காட்டி தான் இந்த பிளானட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறது இல்லை. ஸோ பட் பிளானட்ஸ் மாதிரி தானே சூரியனை சுற்றி வருது, அதனால தே ஆர் கால்ட் அஸ் பிளானட்டாய்ட்ஸ் ஆர் மைனர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா, சிறு கோள்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அடுத்து காமெட்ஸ். ஏ காமெட் இஸ் அ செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் மேட் அப் ஆஃப் அ ஹெட் அண்ட் அ டெய்ல். ஸோ காமெட் அப்படின்னா வந்து ஒரு வால் நட்சத்திரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, அதுதான் காமெட்ஸ். அதுக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் டெய்ல் இருக்கும் ஓகேங்களா. ஸோ த ஹெட் இஸ் த ஹெட் ஆஃப் அ காமெட் கன்சிஸ்ட் ஆஃப் சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஹெல்ட் டுகெதர் பை ஐஸ் அண்ட் த டெய்ல் இஸ் மேட் அப் ஆஃப் கேஸஸ். ஸோ அந்த டெய்லில் வந்து ஃபுல்லாக கேஸ் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து அதோட ஹெட்டில் வந்து சாலிடு பார்ட்டிகல்ஸ் இருக்கும், ஃபுல்லாக அதை வந்து ஐஸால் காம்பேக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து ஹாலிஸ் காமெட் இஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் காமெட் விச் கம்ஸ் க்ளோஸ் டு த எர்த் ஒன்ஸ் இன் 76 இயர்ஸ். ஸோ ஹாலிஸ் காமெட் அப்படின்னு சொல்லி ஒரு காமெட் இருக்குது, அது 76 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து பூமியை நோக்கி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் டைம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1986 வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு வந்து 2061 வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ரொம்ப முக்கியங்க ஹாலிஸ் காமெட், அது எந்த வருஷம் வந்துச்சு எவ்வளோ இயர்ஸ் ஒன்ஸ் வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து மீட்டியோர்ஸ் அண்டு மீட்டியோராய்ட்ஸ். ஏ மீட்டியோர் இஸ் அ ஸ்டோன் லைக் ஆர் மெட்டாலிக் பாடி வென் என்டரிங் இன் டு த எர்த்ஸ் அட்மாஸ்பியர் மோஸ்ட் ஆஃப் திம் பர்ன். ஸோ டிக் 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 மூவி பார்த்துருப்போம் இல்லைங்களா, மேலே ஒரு பெரிய பாறை மாதிரி இருக்கும், அந்த பாறை அப்படியே பூமிக்குள்ளே என்ட்ராகிறப்ப எரியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்துருப்போம், அந்த ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் மீட்டியோர் அப்படிங்கிறது மேலே ஸ்பேஸில் கூடிய ஒரு பெரிய ஸ்டோன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாடி தான். ஒன்ஸ் அது எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அது வந்து காத்தோட உராய்வதால் பேர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ் தே ஆஃபன் அப்பியர் அஸ் ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் லைட் இன் தி ஸ்கை தே ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஷூட்டிங் ஸ்டார் ஓகேங்களா. ஸோ எரி கற்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, எரி விண்கல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடிக்கடி வந்து இந்த மாதிரி மீட்டியோர்ஸ் வந்து அட்மாஸ்பியரில் நம்ம பார்ப்போம், சும்மா குட்டியாக வரும். மீட்டியோர்ஸ் விச் ஸ்ட்ரைக் த எர்த் சர்ஃபேஸ் ஆர் கால்ட் மீட்டியோராய்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் அந்த அட்மாஸ்பியரில் வந்து பேர்ன் ஆகி அப்பவும் அதோட மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அது பூமியில் தான் வந்து விழுகும், அப்படி விழக்கூடிய மீட்டியோர்ஸை மீட்டியோராய்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஓகேங்களா. அடுத்து ஸோ செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, இப்போ எர்த்தை பற்றின ரிமைனிங் விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஸோ மோஷன்ஸ் ஆஃப் த எர்த். ஸோ ரெண்டு விதமான மோஷன்ஸ் இருக்குது, அதாவது ரெண்டு விதமான மூமெண்ட் இருக்குது எர்த்துக்கு, ஒன்று வந்து ரொட்டேஷன் இன்னொன்று வந்து ரெவல்யூஷன். ஸோ ரொட்டேஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ரொட்டேஷன் இஸ் த மூமெண்ட் ஆஃப் த எர்த் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் ஓகேங்களா. சூரியன் சாரி பிளானட் வந்து தன்னைத்தானே சுற்றி வர்றது, அதோட ஆக்சி தன்னோட அச்சிலேயே வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்வதுக்கு பேர் தான் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி சுற்றும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும் ஓகேங்களா, வெஸ்ட் டு ஈஸ்ட்டு ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். ஸோ அது ஒரு சுற்று சுற்றிக்கிறதுக்கு தன்னை ஒரு சுற்று சுற்றிக்கிறதுக்கு எடுத்துக்கிற டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டோம்னா 23 hours 56 minutes and 4.09 seconds டு கம்ப்ளீட் ஒன் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரொட்டேஷனால் தான் வந்து எர்த்தில் நம்ம டே அண்ட் நைட் வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஓகேங்களா. பிகாஸ் ஆஃப் ரொட்டேஷன் டே அண்ட் நைட் ஏற்படுது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு த வெலாசிட்டி ஆஃப் த எர்த்ஸ் ரொட்டேஷன் வேரிஸ் ஃப்ரம் 1670 kilometers per hour அட் த ஈக்குவேட்டர் டு 845 kilometers per hour அட் 60 degrees நார்த் அண்டு சவுத் லேட்டிடியூட் அண்டு 0 அட் த போல். ஸோ எர்த்தோட ரொட்டேஷன் இருக்கு இல்லைங்களா, அதோட வெலாசிட்டி வந்து ஈக்குவேட்டரில் அதிகமாகவும் அதே சமயம் ஈக்குவேட்டர்லேருந்து நார்த் சைடு போகிறப்போ 60 degrees நார்த் அண்ட் சவுத்தில் 60 degrees நார்த் அண்ட் சவுத் போகிறப்போ கொஞ்சம் குறையுது, அட் த சேம் டைம் போலில் வெலாசிட்டியே கிடையாது, 0 velocity அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மிட்நைட் சன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மிட்நைட் சன் எங்கே இருக்கும் அப்படின்னா போல்ஸில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த போலார் ரீஜியனில் ஆர்க்டிக் போல் அண்ட் அண்டார்டிக் போல் அங்கே வந்து
ஆறு மாதம் வெயில் அடிக்கும் ஃபுல்லாக டே அண்ட் நைட்டு, அந்த ஆறு மாதம் வந்து ஃபுல்லாக டே அண்ட் நைட் வந்து இருட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மிட் நைட் சன்னை தான் நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா, மூன் வந்து மூவ் ஆக சாரி சன் வந்து கொஞ்சம் வடக்கு நோக்கி போகிறப்போ அங்கே வந்து மிட் நைட் சன் வட துருவத்தில் இருக்கும் ஓகேங்களா. அதுவே வந்து அதாவது நார்த்து போலில் இருக்கும், அதுவே சன் வந்து கொஞ்சம் சவுத் ஈக்குவேட்டர்லேருந்து கொஞ்சம் சவுத் வந்து மூவ் ஆகி போகிறப்போ அண்டார்டிகா சதர்ன் போலில் வந்து மிட் நைட் சன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 24 மணி நேரம் சன் எடுத்துகிட்ருக்கும், இல்லாமல் போகிற டைம் வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து ரெவல்யூஷன். ஸோ ரெவல்யூஷன் அப்படின்னா இஸ் த மூமெண்ட் ஆஃப் த எர்த் அரவுண்ட் த சன் ஆன் இட்ஸ் எலிப்டிக்கல் பாத். ஸோ எல்லா கோள்களுக்கும் அதுக்கான எலிப்டிக்கல் பாத் இருக்குது சூரியனை சுற்றி வர்றதுக்கு. அந்த எலிப்டிக்கல் பாத்தில் எர்த்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு பேர் தான் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெவல்யூஷன் ஒரு ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 6:35¼ days ஓகேங்களா. அதாவது வந்து 365½ நாள் வந்து எடுத்துக்குது ஒரே ஒரு ரெவல்யூஷனுக்கு. ஒரு டைம் சூரியனை சுற்றி வர்றதுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க 365 நாள், 1 இயர் அப்படின்னு சொல்லுவோம். அது கூட இன்னும் கால் டேஸ் சேர்த்து தான் வந்து சுற்றி வருது. ஸோ இந்த கால் டேஸை 4 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து 4 கால் டேஸ் சேர்த்தோம்னா என்ன வரும், 1 டே வரும். அதுதான் லீப் இயர்னு சொல்லி February 29 வந்து வைப்பாங்க ரைட்டுங்களா. அடுத்து இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் அட் அ ஸ்பீட் ஆஃப் 30 km/s. ஸோ ஒரு செகண்டுக்கு 30 km வந்து எர்த் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து த இன்க்ளினேஷன் ஆஃப் த எர்த் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இட்ஸ் ரெவல்யூஷன் அரவுண்ட் த சன் காஸ் டிஃப்ரெண்ட் சீசன்ஸ். ஸோ ரொட்டேஷனால் டே அண்ட் நைட் வருது அப்படின்னு பார்த்தோம். அதே சமயம் ரெவல்யூஷனால் என்ன வருது, அதாவது சூரியனை சுற்றி வர்றதுனால டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் வந்து பூமியில் உருவாகுது, பருவங்கள் வந்து மாறுறதுக்கு காரணம் வந்து சூரியனை பூமி சுற்றி வர்றதுனால தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து த ஈக்குவேட்டர் ஃபேசஸ் த சன் டைரக்ட்லி ஆன் 21st March அண்ட் 23rd September. தீஸ் 2 டேஸ் ஆர் கால்டு ஈக்குவினாக்ஸ், டியூரிங் விச் த டே அண்ட் நைட் ஆர் ஈக்குவல் த்ரூ அவுட் தி எர்த். அதாவது 21st March அண்ட் 23rd September இந்த ரெண்டு நாள்லேயும், வருடத்தில் இந்த ரெண்டு நாள்லேயும் சூரியன் பூமியோட ஈக்குவேட்டரில் எக்ஸாக்டாக வந்து விழும் அப்படின்னு சொல்லுவாங்க, டைரெக்டாக ஃபேஸ் பண்ணும். அந்த டைமில் வந்து உலகம் முழுக்க வந்து டே அண்ட் நைட் வந்து ஈக்குவலாக இருக்கும். 12 hours வந்து டேனா 12 hours நைட் அப்படின்னு வந்து ரொம்ப ரொம்ப ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து ரெண்டு நாள் தான், 21st March அண்ட் 23rd September. அடுத்து பெரிஹீலியன் அண்ட் அப்ஹீலியன் அப்படிங்கிறத பார்ப்போம். பெரிஹீலியன் அப்படிங்கிறது என்னென்னா, பூமி சூரியனை சுற்றி வர்றப்போ சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய டைம் தான் வந்து பெரிஹீலியன் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே தூரமாக இருக்கிற டைம், சூரியன்கிட்ட இருந்து பூமி ரொம்ப தூரமாக இருக்கிற டைம் வந்து அப்ஹீலியன் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரைட்டுங்களா. அடுத்து ஆன் 21st June த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் ஃபேசஸ் த சன், திஸ் இஸ் நோன் அஸ் சம்மர் சோலஸ்டைஸ். ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கடக ரேகை, இந்தியாவை ரெண்டாக பிரிக்குது இல்லைங்களா, அந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து உலகம் முழுக்க இருக்கும் 23.5 degree நார்த்தில். அந்த 23.5 degree நார்த் லேட்டிடியூட் மேலே கரெக்டாக சன்னோட பொசிஷன் இருக்கும் இல்லையா, சன் வந்து டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுற நாள் வந்து 21st June அப்படின்னு சொல்லுவோம். அது நம்மளுக்கு எல்லாமே சம்மர் சோலஸ்டைஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டுங்களா. அப்படி ட்ராபிக் ஆஃப் கேன்சர் மேலே சன் டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுறப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் லாங்கஸ்ட் டே இருக்கும், அட் த சேம் டைம் சதர்ன் ஹெமிஸ்பியரில் லாங்கஸ்ட்டு நைட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரைட்டுங்களா. அடுத்து 22nd December. ஸோ இந்த 22nd December வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகார்ன் அதாவது மகர ரேகை அப்படின்னு சொல்லக்கூடிய 23.5 degree சவுத்தில் வந்து சன் டைரெக்டாக ஃபேஸ் பண்ணும். இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வின்டர் சோலஸ்டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைமில் சதர்ன் ஹெமிஸ்பியரில் லாங்கஸ்ட் டேவும் அதே சமயம் நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர் நம்மளாம் இருக்கோம் இல்லைங்களா, இங்கே வந்து லாங்கஸ்ட் நைட்டும் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து இதை வந்து அதையும் சம்மர் சோலஸ்டைஸ்னே சொல்லாமல் ஏன்னா லாங்கஸ்ட் டே இன் சதர்ன் ஹெமிஸ்பியர் இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் அதிகமான ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வின்டர் சோலஸ்டைஸ் 22nd December அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ எதாக இருந்தாலும் பூமியில் நடக்கிறது மேக்ஸிமம் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர் பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க, ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் ஹியூமன் பீயிங் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்க்குள்ளே தான் இருக்காங்க அப்படிங்கிறனால. அடுத்து ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த்.
ஸோ எர்த்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மூணு ஸ்பியர் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு லித்தோஸ்பியர், அடுத்து ஹைட்ரோஸ்பியர், அதுக்கப்புறம் அட்மாஸ்பியர். லித்தோஸ் அப்படின்னா வந்து ராக்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ராக்கி லேயர் ஆஃப் தி எர்த் இஸ் கால்டு லித்தோஸ்பியர். ஸோ ராக்கி லேயர்ஸ் இஸ் நத்திங் பட் அவங்களோட பூமி தான். ஸோ பூமியில் நம்ம நடக்கிறோம் இல்லைங்களா, அந்த தரைப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஹைட்ரோஸ்பியர். ஹைட்ரோ மீன்ஸ் வாட்டர் இன் க்ரீக். இதெல்லாமே க்ரீக் வேர்ட்ஸாக, அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாட்டர் பாடிஸ் இன் த எர்த். ஸோ எர்த்தில் 70% ஆஃப் த பார்ட் ஆஃப் தி எர்த் வந்து வாட்டரால் தான் மூழ்கி இருக்குது. ஸோ அந்த ஓஷன் அப்புறம் ரிவர்ஸ் எல்லாமே வந்துட்டு கம்ஸ் அண்டர் ஹைட்ரோஸ்பியர். எந்த இடத்துல தண்ணி இருக்கோ அந்த இடத்த வந்து நம்ம ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்து அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ் மீன்ஸ் க்ரீக், க்ரீக் வேர்டில் ஏர். ஓகேங்களா? ஸோ இந்த ஏர் அப்படின்னா இந்த வளிமண்டலம். அட்மாஸ்பியர்னா அதே மட்டும் வளிமண்டலம். ஓகேங்களா? இந்த பூமியை சுற்றி ஒரு 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் வரைக்கும் ஏர் என்வலப் இருக்குது. அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் 90% ஆஃப் த ஏர் இதுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த ஏர் என்வலப்பை நம்ம அட்மாஸ்பியர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மூணு, லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர், இந்த மூணும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகி ஒரு இடத்துல, அந்த இடத்துல உயிர்கள் வாழ்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த வந்து பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஸோ தீஸ் ஆர் த ஸ்பியர்ஸ் ஆஃப் தி எர்த். அடுத்து ஃபேக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கோங்க. ஆன் 24th September 2014 மங்கள்யான் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் MOM லான்ச்டு பை த இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ ரீச் த ஆர்பிட் ஆஃப் மார்ஸ் டு அனலைஸ் இட்ஸ் அட்மாஸ்பியர் அண்ட் டோப்போகிராஃபி. ஸோ மார்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்காக 2014 மங்கள்யான் அப்படின்னு ஒரு மிஷன் வந்து நம்ம இஸ்ரோ அனுப்புகிறாங்க. ஸோ அதில் ஒரு, அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மிஷன் நம்மளோடது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம், அதுலேயே வந்து நம்ம மார்ஸை அட்டைன் பண்ணிட்டோம். ஸோ சோவியத் ஸ்பேஸ் ப்ரோக்ராம், நாசா அண்ட் த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. சோவியத் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ரஷ்யாவோடது, நாசா வந்து அமெரிக்காவோடது, அடுத்து யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு. இவங்க மூணு பேர் தான் ஃபஸ்ட்டு மார்ஸு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த்தாக வந்து உலகத்துலேயே ஃபோர்த்து போனது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்மளோட இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மங்கள்யான் வந்து 2014, அதுவே சந்திரயான் 1 வந்து 2008, சந்திரயான் 2 வந்து 2019. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், டே இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த் இஸ் கால் இஸ் அபவுட் 150 மில்லியன் கிலோமீட்டர். இது ரொம்ப முக்கியங்க. சன்னுக்கும் எர்த்துக்குமான டிஸ்டன்ஸு 150 மில்லியன் கிலோமீட்டர். அடுத்து A flight flying at a speed of 800 km per hour from the earth would take 21 years to reach the sun. So, ஒரு ஃப்ளைட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கிருந்து ஒரு மணி நேரத்தில் ஒரு 800 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூரியனை இங்கே பூமியிலேருந்து போய் அடையிறதுக்காக ஆகக்கூடிய டைம் வந்து பார்த்தோம்னா 21 வருடங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. At the same time, the ancient Tamils knew that the planets went around the sun. ஸோ அந்த காலத்தில் நிறைய தமிழ் அறிஞர்கள் வந்து, அதாவது தமிழ் ஞானத்தில் ஞானம் கொண்டா இருந்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து பிளானட்ஸ் எல்லாம் சூரியனை சுற்றி வருது அப்படின்னா அவங்க அந்த காலத்துலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னே தெரியலாங்க. உண்மையாக சொல்லப்போனால் தமிழ் புக்ஸில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறப்போ எப்படி இதெல்லாம் அவங்களுக்கு முதல்லே தெரிஞ்சிச்சு அப்படின்னு தான் வந்து நம்மளுக்கு யோசிக்க தோணுது. ஸோ நிறைய பேர் வந்து பூமியை வந்து, நிறையா வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து பூமியை மற்ற பிளானட்ஸ் அந்த சூரியன்லாம் சுற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ, இல்லை இல்லை சூரியனை தான் எல்லா பிளானட்ஸும் சுற்றி வருது, அதில் ஒன்று நம்மளோட பூமியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க நம்ம ஏன்ஷியன் தமிழ்ஸ். ஸோ அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு பார்த்துட்டோன்னா சிறுவான் ஆற்றுப்படை அப்படின்னு ஒரு நூலில் ஒரு லைன் வரும். அந்த லைன் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். வால் நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லாமே சூழப்பட்டிருக்குது எதை சுற்றி அப்படின்னா ஞாயிறு, அதாவது சூரியனை சுற்றி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ சன் இஸ் சரௌண்டட் பை பிளானட்ஸ் அப்படிங்கிறத இங்கே சிறுபான் ஆற்றுப்படையில் சொல்லியிருந்திருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு, எ லைட் இயர் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவர்ஸ்டு பை லைட் இன் எ இயர் அட் அ வெலாசிட்டி ஆஃப் 3 lakh km/s. ஓகே. ஸோ லைட் இயர், ஸோ இந்த லைட் இயர் அப்படிங்கிறது லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ரைட்டுங்களா? இந்த லைட் இயர் அப்படின்னா என்னென்னா, ஒரு லைட் வந்து ட்ராவல் ஆக ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு என்ன ஸ்பீடில் போகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. 3 lakh km/s அப்படிங்கிற ஸ்பீடில் போகுது.
அதாவது திசை வேகத்துல போகுது. அப்படி போறப்போ ஒரு லைட் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 365 நாள் கழிச்சு எவ்வளவு தூரம் போயிருக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்றதுதான் ஒரு லைட் இயர் அப்படின்னு சொல்றோம். இந்த லைட் இயர்ல தான் பக்கத்துல இருக்கிற பிளானட்ஸோ இல்ல ஆண்ட்ரோமேடா அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட நம்மளோட நியரஸ்ட் யூனிவர்ஸ் இருக்கு இல்லைங்களா, பார்ட் ஒன்ல பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைட் இயர் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம், அதோட மீனிங் வந்து எக்ஸாக்டாக இதுதான். அதே சமயம் சவுண்டு எவ்வளோ ஸ்பீடில் வந்து போகும் அப்படின்னு பார்த்தோம்னா 330 மீட்டர் பர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு 330 மீட்டர் தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் த ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் கால்டு காஸ்மாலஜி. த டேர்ம் காஸ்மோஸ் இஸ் டிரைவ் ஃப்ரம் த க்ரீக் வேர்ட் காஸ்மோஸ். ஓகேங்களா? ஸோ யூனிவர்ஸை பற்றி படிக்கிறது காஸ்மாலஜி. ஸோ யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம், பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பெருவெடிப்பு கொள்கையால் தான் அந்த பெருவெடிப்பு கொள்கையின்படி தான் யூனிவர்ஸ் உருவாச்சு அப்படின்னு பார்த்துருப்போம். பார்ட் ஒன்ல நீங்கள் அதை பாருங்கள், சப்போஸ் பார்க்கல அப்படின்னா. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம் பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ முடிஞ்சு. தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் TNPSC வீடியோஸ். தேங்க்யூ.